ரீசெண்டாக தென் அமெரிக்க நாட்டில் அர்ஜென்டினாவுக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள புகழ்பெற்ற பெரித்தோ மொரேனோ கிளேசியர் போனோம். அர்ஜென்டினா தலைநகரம் போனோஸ் ஐரஸ்லேருந்து சுமார் 3.5 மணி நேர விமான பயணத்தில் எல் கலஃபத்தே அப்படின்ற நகரத்துக்கு வந்தோம். இது நகரம்னு சொல்ல முடியாது, ஒரு சிறிய ஊர். இந்த இடத்த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னும் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த எல் கலஃபத்தேன்றது வந்து நம்ம ஊரில் லே லடாக் மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா சிம்லராக தான் இருக்குது, லடாக் மாதிரி தான் இருக்குது. இந்த கலஃபத்தில் வின்டர் டைமில் இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோவாக கவர் ஆகிருக்குமா, இந்த இடத்துல வின்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லடாக் மாதிரி தான். பெரித்தோ மொரேனோ கிளேசியருக்கு கலஃபத்தேலேருந்து சுமார் 1.5 மணி நேரம் ரோட்டில் பயணம் பண்ணணும். நாங்கள் ஒரு கார் ஹையர் பண்ணியிருந்தோம், அதில் தான் நாங்கள் பயணம் பண்ணோம். ஒரு மணி நேர பயணமும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அமைதியான பகுதியில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குறது லேக் அர்ஜென்டினோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ப்ளூவிஷாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பெரித்தோ மொரேனோ கிளேசியர் இப்போ சமீப காலமாக உருகிட்டு வருது, அந்த தண்ணி தான் இதில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ப்ளூவிஷாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது பெரித்தோ மொரேனோ கிளேசியருக்கு வந்துட்டோம். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு வியூ, பெரித்தோ மொரேனோ கிளேசியர். பெரித்தோ மொரேனோ கிளேசியரோட ஐஸு சுமார் 18,000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதனால தான் இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, இது சமீப காலமாக வேகமாக உருகிட்டு வருது, உருகிட்டு வர வர சீ லெவல் அதிகமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பனிமலை பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த நிறையா உடைஞ்ச பனிப்பாறைகள் தான். முதல்ல இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இது அண்டார்க்டிகா அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் அர்ஜென்டினாலாம் எப்படி ஒரு இடம் இருக்கும்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது.
சுமார் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த பனிப்பாறையை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இங்கே உக்காந்துட்டோம். நல்ல வியூ, நல்ல லொக்கேஷன். இதே வந்து நம்ம பேக்கேஜ்லலாம் வந்திருந்தா இப்படி இருக்க முடியாது. பேக்கேஜில் பார்த்தா ஆன்லைன் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 10,000 ரூபா காமிக்குது ஒரு ஆளுக்கு. இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே மொத்தமே 10,000 வந்துட்டோம். ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டு பாயிண்டான இடம், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.